அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூரின் சுகர் அளவீடுகள். அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து பெரிய கண்டுபிடிப்புகள், நமக்கு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இல்லாத போது யூரின் சுகர் தான் பெரிய விஷயமாக இருந்தது. எங்கள் ப்ரொஃபஸர் காலத்துலலாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து குளுக்கோமீட்டர்லாம் இப்போ கிடையாது, அடிக்கடி சுகர் செக் பண்ணோம், பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்க, ஒரு ஹை சுகரில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னா அவங்களை ஈஸியாக பார்க்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இருக்கா யூரின் எடுத்து எடுத்து சூடு பண்ணி அந்த பெனடிக்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு சுகர் அதிகமாகுது குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த யூரின் சுகர் அப்படிங்கிறது பெருசாக இருந்தது. இப்போ வந்து நிறைய லேபில் அந்த யூரின் சுகரே இல்லை, ஒரு சில லேபில் ஸ்பெசிஃபிக்காக யூரின் சுகர் வேணும்னு கேட்குறாங்கன்னு பண்ணுறாங்க. இது யூரின் சுகர் வந்து அவ்வளோ முக்கியத்துவமாக டாக்டர், பிளட் சுகருக்கு யூரின் சுகருக்கு என்ன வித்தியாசம்னு கூட ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். இன்னொரு விஷயம், யூரின் சுகர் நார்மலாக வருமா, கிட்னி நமக்கு யூரினில் சுகர் நார்மலாக வெளியே வருமா, இல்லை வந்தால் நார்மலாக, இந்த கேள்வியும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதுக்கான தெளிவு தான். ஸோ அந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முன்னாடி யூரின் சுகர் செக் பண்ணுறது ரொம்ப சீப்பாகவும் ஈஸியாகவும் இருந்ததுனால பிளட் சுகர் செக் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாதனால அதை நம்ம அதிகமாக செக் பண்ணோம். யூரினில் எப்படி சுகர் நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் தான் சர்க்கரை இருக்குது, அந்த ரத்தம் வந்து கிட்னியில் போய் நமக்கு வந்து சுழற்சியாகி கிட்னியில் கழிவுகள்லாம் நீக்கப்பட்டு திரும்பி அந்த ரத்தம் வந்து நம்மளோட உடலுக்கு செலுத்தப்படும். இதுதான் நார்மலாக நடக்கிற விஷயம். இதில் இயற்கையில் என்ன நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட படைப்பில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சர்க்கரையோட அளவு ஜாஸ்தி ஆகும்போது, நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம், கொஞ்சம் மனுஷன் இப்படிலாம் சாப்பிடுவான்னு கடவுள் அப்பயே நினச்சாரோ தெரில, இந்த அதிக சர்க்கரை ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போகும்போது, 140-150க்கு மேலே நமக்கு வந்து சர்க்கரையோட அளவு போகும்போது, இல்லை 160-170க்கு மேலே போகும்போது நம்ம கிட்னியில் இந்த எக்ஸ்ட்ரா சர்க்கரையை வெளியே நீக்கிடும். இதுதான் வந்து கிட்னியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமானது, ஏன்னா ரத்த அளவு சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி சர்க்கரையோட அளவு தொடர்ந்து ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரினில் சுகர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த லீக்கேஜ் வந்து குறைஞ்சிரும். அதனால் இந்த யூரின் சுகர் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரத்த சர்க்கரை அளவு வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம குளுக்கோமீட்டர் நம்ம வீட்டிலே செக் பண்ணக்கூடிய வந்ததுக்கு அப்புறம் இந்த யூரின் சுகரோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடும். ஏன்னா சம்டைம்ஸ் அதிக சர்க்கரை தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து அதிகமாகிட்டே போகும். முதல்ல வந்து ஒரு 160-170க்கு ரிலீஸ் ஆன சர்க்கரை சில நேரங்களில் 200க்கு மேலே போனால் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல் வந்து மாறிக்கிறக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அக்யூரேட் மெஷர்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரினா பிளட்டான்னு கேட்டால் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து பிளட்டு தான். ரெண்டாவது, நார்மலாக இந்த சுகர் வந்து ரிலீஸ் ஆகிறது இருக்குமா. இப்போ போன மாதம் கூட ஒரு பேஷண்ட் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் அந்த டாக்டர் பார்த்தேன் உங்களுக்கு யூரினில் சுகர் அதிகமாக இருக்குது, எதுக்கும் சுகர் டாக்டர் கேட்டுக்குங்க, உங்கள் சர்க்கரையோட அளவெல்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் யூரினில் மட்டும் சுகர் அதிகமாக இருக்குது, இது ஏன்னு கேட்டுக்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது சமீப காலமாக வந்த மருந்து மாத்திரைகளில் இந்த SGLT2 இனிபிட்டர்ஸ் அப்படிங்கிற மாத்திரை ஒன்று வந்து புதுசாக வந்திருக்கு. சமீபமாக ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு மருந்து இது. இது வந்து இந்த கேனாக்ளிஃபோசோன், டாப்பாக்ளிஃபோசோன், ரெமோக்ளிஃபோசோன், எம்பாக்ளிஃபோசோன் இந்த மாதிரி பேரோடு இருக்கிற மருந்துகள். இந்த மருந்துகளோட எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூரினில் நார்மலாக இப்போ அதிகமாக போனால் சர்க்கரை ரிலீஸ் ஆகிற மாதிரி இது எக்ஸஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சர்க்கரை எல்லாம் யூரின் வழியாக ரிலீஸ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கு யூரினில் சுகர் நார்மலாகவே இருக்கும். உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும்போதும் உங்கள் யூரினில் சுகர் ஹையாக வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி SGLT2 இனிபிட்டர்ஸ் அப்படிங்கிற மருந்து மாத்திரைகள் ஏதாவது எடுத்துக்கிறீங்களான்னு பார்க்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு இது நார்மலான விஷயம். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது யூரினில் சுகர் ரிலீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு குறைவு. டிரான்சியண்ட்டாக இப்போ அதாவது நிறையா நம்ம சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், ஜாஸ்தியாக சாப்பிட்டோம், இல்லை ஒரு ஸ்வீட் கிட்ட சாப்பிட்டோம்னா அந்த டைமில் வரும், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இருக்காது, சரியாயிடும். ஸோ அதனால் யூரின் சுகரை பற்றினா உங்களோட சந்தேகங்களை நீக்குங்க. யூரின் சுகர் அப்படிங்கிறது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகும் போது வரும். இப்போ ரத்த சர்க்கரை அளவு மெஷர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுனால யூரின் சுகர் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. மூணாவது விஷயம், SGLT2 இனிபிட்டர்ஸ்ங்கிற போல் மருந்து மாத்திரைகள், யூரினில் சர்க்கரையை ரிலீஸ் பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களுக்கு யூரினில் சுகர் எப்பவுமே ஹையாக இருக்கும். அதை பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூரின் சுகரை பற்றின ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.